வணக்கம் விவர்ஸ். இந்த உலகத்தில் 369,400 அதிகமான பூக்கக்கூடிய தாவர வகைகள் வந்து இருக்குது. எல்லா பூக்கக்கூடிய தாவர வகைகளுமே வந்து விஷமா அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது. ஒரு சில தாவர பூக்கள் வந்து ரொம்ப விஷத்தன்மை உடையதாக வந்து இருக்கும். அப்படிப்பட்ட ரொம்ப விஷத்தன்மை உள்ள ஒரு 10 தாவர பூக்களை பற்றி தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். நம்பர் 10, மார்னிங் க்ளோரி. இந்த பூக்கள் பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். ஆனால் இந்த பூக்களை காட்டிலும் இதில் இருக்கிற விதைகள் அப்படிங்கிறது ரொம்ப ஆபத்தானதாக வந்து இருக்குமா. இதில் இருக்கிற விதைகளை வந்து அதிக அளவில் வந்து யாராவது சாப்பிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு வாந்தி, வயிற்றுப்போக்கு இந்த மாதிரி பல பிரச்சனைகளை வந்து இது ஏற்படுத்துமா. நம்பர் 9, லாக்ஸ்பர். இந்த பூக்கள் வந்து ரொம்ப அழகாக இருக்கும். இந்த பூக்கள் அழகாக இருக்குது அப்படிங்கிறதுக்காக இந்த பூக்களை பறிக்கிறதோ இல்லைனா இதை பறித்து சாப்பிட்றதோ அப்படிங்கிறது ஒரு பெரிய பிரச்சனையாக வந்து இருக்கும். ஏன்னா இந்த பூக்கள் வந்து பறித்து சாப்பிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு வயிற்றுவலி, பக்கவாதம், அதுக்கப்புறமா டைரெக்டாக வந்து மரணம் தான். இந்த மாதிரி பல பிரச்சனைகளை ஏற்படுத்துகிற இந்த பூக்கள் வந்து இந்த பூக்கள் மட்டும் அல்லாது இந்த முழு தாவரமுமே வந்து பெரிய பிரச்சனையை வந்து ஏற்படுத்துமா. ஏன்னா இந்த பூக்களை வந்து தொட்டுட்டாங்க அப்படின்னாலே இல்லை கிட்ட போயிட்டாங்க அப்படின்னாலே அவங்களுக்கு வந்து தோல் சம்பந்தமான அவ்வளோ பிரச்சனைகளுமே வர்றதுக்கான அதிகப்படியான வாய்ப்பு இருக்கிறதா வந்து சொல்லப்படுது. குறிப்பாக சின்ன பிள்ளைகள் வந்து இந்த மாதிரியான பிளான்ஸ்ட இருந்து விலகி இருக்கிறது ரொம்ப நல்லதாகவே வந்து இருக்கும். நம்பர் 8, ஃபாக்ஸ் க்ளவ். இந்த பூக்கள் வந்து பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா இருக்கும். ஆனா இதுல இருக்கிற பூக்கள், இலைகள், விதைகள் எல்லாமே வந்து ரொம்ப பெரிய ஆபத்தான ஒரு விஷயத்தன்மை உடையதா வந்து இருக்குமா. இதை தெரியாதனமா யாராவது சாப்பிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு வலிப்பு, அதுக்கப்புறமா தலைவலி, கொமட்டுறது, வயிற்றுப்போக்கு, தோல் சம்பந்தமான அவ்வளோ பிரச்சனைகளுமே வந்து வருமா. இறுதியில வந்து மரணத்துல கொண்டு விட்டுருமா. நம்பர் 7, ஏஞ்சல்ஸ் ட்ரம்பட். இந்த பூக்கள் பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா இருக்கும். இந்த பூக்கள் வந்து ஒரு 20 இன்ச் நீளம் வரைக்குமே வந்து வளர முடியுமா. அதே போல இது நைட் டைம்ல தான் வந்து பூக்கும். எல்லோ, பிங்க், ஒயிட்டு, ஆரஞ்ச் இந்த மாதிரி அழகான கலர்ல வந்து இது பூக்கக்கூடியதா வந்து இருக்குமா. இந்த பூக்கள் வந்து யாராவது சாப்பிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு பயங்கரமான சைடு எஃபெக்டை வந்து ஏற்படுத்துமா. மூச்சு விடுறதுல வந்து சிரமம், பக்கவாதம், அதுக்கப்புறமா கோமா ஸ்டேஜுக்கு வந்து அதுக்கப்புறமா அவங்க இறந்து போயிடுறாங்க. இப்படி பல ஆபத்துக்களை தரக்கூடிய இந்த பூக்கள்கிட்ட இருந்து விலகி இருக்கிறது ரொம்ப நல்லதாவே வந்து இருக்கும். நம்பர் 6, டெட்லி நைட்ஷேட். இது வந்து பார்த்தீங்கன்னா யூரோப், நார்த் அமெரிக்கா இங்கே தான் வந்து அதிக அளவில் இருக்கு. இந்த பூக்கள் வந்து அதிகப்படியான ஆபத்தை வந்து தருது. அதாவது விலங்குகளுக்கும் பறவைகளுக்கும் இது எந்த விதமான பாதிப்பையும் தர்றதில்லை. என்னதான் வந்து இது மருத்துவ ரீதியில் அதிகமாக வந்து பயன்படுத்தப்பட்டாலும் மனிதர்களுக்கு வந்து இது ஒரு பேராபத்தை தர்றதா வந்து இருக்கு. இந்த தாவரத்தில் உள்ள பழங்களை வந்து ஒரு 10 to 20 மேலே வந்து யாராவது தெரியாதனமாக சாப்பிட்டாங்க அப்படின்னா அது வந்து அவங்கள உயிரையே வந்து பறிச்சிருமா. அதே போல் தெரியாதனமாக இந்த பிளான்ஸ் கிட்ட யாராவது போயிட்டாங்க அப்படின்னா தோல் சம்பந்தமான எல்லா பிரச்சனைகளுமே வந்து வர ஆரம்பிச்சிரும். நம்பர் 5, டைட்டனரம். இந்த பூக்கள் பார்த்தீங்கன்னா 7 to 9 ஒரு தடவை தான் பூக்குமா. அப்படி அது பூக்கும்போது ஒரு 3 நாள் வரைக்கும் தான் இதோட ஆயுட்காலம் வந்து இருக்குமா. 20 அடி உயர வரைக்கும் வளரக்கூடிய இந்த பூக்கள் வந்து ஒரு அழுகி போன ஒரு இறைச்ச ஸ்மெல் வந்து அடிக்குமா. அது வந்து தாங்க முடியாத ஒன்றா வந்து இருக்குமா. இதனால் இதை வந்து பிணப்பு அப்படிங்கிற இன்னொரு ஒரு பேராலையும் வந்து சொல்லப்படுது. அதே போல் இதோட வேரில் வந்து ஒரு விதமான ரசாயனம் இருக்குது. அது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து நச்சுத்தன்மையுடையதாக வந்து இருக்குமா. இதில் உள்ள எல்லா பகுதிகளுமே மிகுந்த விஷத்தன்மையுடையதாக வந்து இருக்குமா. அதே போல் இதை வந்து தெரியாதனமாக யாராவது சாப்பிட்டுட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து இரத்த வாந்தி, அதுக்கப்புறமா டயரியா, அதுக்கப்புறமா அவங்களுக்கு வந்து உள் உறுப்பில் வந்து இரத்த கசிவு இந்த மாதிரி பல பிரச்சனைகளை வந்து அவங்க சந்திக்க வந்து நேரிடுமா. நம்பர் 4, ரஃப்லசியா அர்னால்டி. இந்த பூக்களோட பூர்வீகம் எங்கே அப்படின்னா மலேசியா, அதுக்கப்புறமா இந்தோனேஷியா. இந்த பூக்களில் உள்ள எல்லா பகுதிகளுமே வந்து ரொம்ப வந்து விஷத்தன்மை உடையதாக வந்து இருக்குமா. தெரியாதனமாக இந்த பூக்களை யாராவது தொட்டுட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து தோல் சம்பந்தமான எல்லா பிரச்சனைகளுமே வந்து வருமா. அதே போல் இந்த பூக்களுமே வந்து அழுகி போன இறைச்ச ஸ்மெல் அடிக்குமா. ஒரு 3 அடி உயர வரைக்குமே வளரக்கூடிய தன்மையுடையதாக வந்து இருக்குமா. நம்பர் 3, டிராகன் கூலிஸ் வல்காரஸ். இந்த பூக்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஆபத்தான ஒரு பூக்கள்னே சொல்லலாம். இதுக்கு வந்து ஸ்டிங்க் லில்லி, ஸ்னேக் லில்லி அப்படின்னு சொல்லிட்டு நிறையா பேர் வந்து இருக்குது. இதுவுமே பார்த்தீங்கன்னா அழுகி போன ஒரு இறைச்ச ஸ்மெல்லு தான் வந்து அடிக்கும். இந்த ஸ்மெல் வந்து ஈக்களை வந்து தன்வசமாக வந்து இழுக்குமா. இது மூலமாக வந்து மகரந்த சேர்க்கையை வந்து அது வந்து பண்ணும். இதுக்கு வந்து எப்போவுமே வந்து டைரெக்டாக வந்து சன்லைட் வந்து தாமலை படுறது பிடிக்காது. எப்போவுமே நிழல் பகுதிகளில் வந்து வளர்றதான் இதுக்கு ரொம்ப வந்து பிடிக்கும். இதை தெரியாதனமாக யாராவது வந்து சாப்பிட்டுட்டாங்க அப்படின்னா அது வந்து அவங்கள வந்து மரணத்தை தான் வந்து அவங்க சந்திப்பாங்க. அதே போல் இதை யாராவது தொட்டுட்டாங்க அப்படின்னா கூட தோல் சம்பந்தமான எல்லா பிரச்சனைகளுமே வந்து வருமா. நம்பர் 2, ஆக்கனைட்டம். இந்த பூக்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும். இந்த பூக்களை யாராவது வந்து தெரியாதனமாக வந்து சாப்பிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு வாமிட்டிங், டயரியா, அதுக்கப்புறமா பிளட் ப்ரெஷர் வந்து ஒரு கரெக்டான லெவலில் வந்து இருக்காது. அதே போல் ஹார்ட் பீட் வந்து இர்ரெகுலராக வந்து இருக்குமா. இவங்க கோமாவுக்கு போயிடுறாங்க, சம்டைம்ஸ் வந்து அவங்க இறந்தும் போயிடுறாங்க. இப்படி பல பிரச்சனைகளை வந்து தரக்கூடிய இந்த பூக்கள் அப்படிங்கிறது ரொம்ப ஆபத்தானதாக வந்து இருக்குமா. இதனால் என்ன பண்ணியிருக்காங்கன்னா அந்த காலத்தில் வந்து யாருக்காவது தண்டனை கொடுக்கணும் அப்படின்னா இந்த பூக்களை வந்து உள்ள விஷத்தை வந்து பயன்படுத்தியிருக்காங்க.
அதேபோல் பண்டைய கிரேக்கர்கள் வந்து தன்னோட மந்தைகளை பாதுகாக்கணும் அப்படிங்கிறதுக்காக என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஓனாயை கொள்றதுக்காக இந்த மாதிரியான விஷயத்தை வந்து தன்னோட ஈட்டிகளில் அவங்க பயன்படுத்தியிருக்காங்க. நம்பர் ஒன், நீரிய மொழியாண்டர். இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகான பூ, அதே சமயத்தில் ரொம்ப ஆபத்தான பூ. நம்ம ஊரில் இது அரளி செவ்வரளி இந்த மாதிரி சொல்கிறோம். இது எந்தளவுக்கு ஆபத்தானது அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே ரொம்ப நல்லாவே தெரியும். அதே போல் இதில் உள்ள எந்த பகுதியை நம்ம எரிச்சாலுமே அதிலிருந்து வர புகையை நம்ம சுவாசித்தா கூட அது கூட உடலில் பல பிரச்சனைகளை ஏற்படுத்துமா. இதோட பூர்வீகம் எங்கே அப்படின்னா இந்தியா சைனா. இந்த உலகத்தில் நிறைய தாவரங்கள் பூக்கள் வந்து நமக்கு தெரியாதது இருக்குது, தெரிஞ்சது இருக்குது. தெரியாதது அப்படின்னா அதை வந்து கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணுறது ரொம்ப நல்லதாகவே வந்து இருக்கும். தெரிஞ்சது அப்படின்னா நம்ம வந்து ஒரு முன்னெச்சரிக்கையாக செயல்படுறது இன்னுமே வந்து சிறப்பாக இருக்கும். இதுபோல் ஆபத்தான பூக்கள்கிட்ட இருந்து நம்ம விலகி இருக்கிறது இன்னுமே வந்து சிறப்பாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் இதுபோல் பல தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ வியூவர்ஸ்.